ஹலோ फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோனா ஒரு பியூட்டி டிப்ஸ் தாங்க சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வெளிய டிராஃபிக்ல நிறைய போறோம் சோ அந்த டைம்ல வந்து நம்ம ஃபேஸ் வந்து டல் ஆகும் சோ அதுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி தாங்க வீட்லயே நம்ம தயார் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா அலோவேரா அந்த முல்தானி மெட்டியை வச்சு ஈஸியா வீட்ல ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போறோம் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்ணலாம் இதுக்காக நம்ம கடையில வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்றது அதெல்லாம் நம்ம வாங்கி பண்றதை விட நம்ம வீட்ல ரெடி பண்ணனும் நம்ம ஸ்கினுக்கு ரொம்பவே நல்லது சோ கோவிட்-19 வந்து இரண்டாவது அலை வந்து வந்துட்டு இருக்கு சோ அதனால எல்லாரும் வந்து சேஃபா வீட்ல இருங்க சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம் சோ கற்றாழைய பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்கு வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாவது நம்ம கற்றாழை ஜூஸ் வந்து குடிக்கணும் சோ வெயில்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து சம்மர் டைம்ல கிடைக்குது சோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வாங்கி குடிங்க இல்லனா நீங்க வீட்ல வந்து மோர் வந்து கலந்து கூட அதை நீங்க குடிக்கலாம் சோ இப்போ நம்ம வந்து ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் வெயில் காலத்தை சமாளிக்க இயற்கையாகவே படைக்கப்பட்டது தாங்க இந்த கற்றாழை இந்த கற்றாழை சரும நோய்களுக்கு மட்டும் இல்லாம முடி உட்பட பல்வேறு பிரச்சனைகளை இருந்து நம்மை வந்து காக்கும் முகத்தில் ஏற்படும் சுருக்கங்களை தாங்க வயதான தோற்றத்தை வந்து நம்ம முகத்துல கொடுக்கும் இந்த கற்றாழை ஜெல்லை முகத்துல தேய்த்து வந்தீங்கன்னா முகத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் எல்லாம் மறையுங்க முகப்பரு இருந்தா கூட அது எளிமையா சரி செய்யும் இந்த சோற்று கற்றாழை பாத்தீங்கன்னா மருத்துவத்திற்கு அதிகமாகவே பயன்படுதுங்க கற்றாழையில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது பூச்சிக்கடியின் மூலம் பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து விரைவில் குணப்படுத்தும் கற்றாழை ஜெல்ல வந்து இப்ப நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் இந்த ஃபேஸ் பேக்க நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு முறையாவது பயன்படுத்துங்க அப்பதான் உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாவும் கிளியராவும் இருக்குங்க சோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஜெல்ல மிக்ஸில சேர்த்துக்கலாம் இத நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் இப்போ இத நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இத நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம் சோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அரைச்சு வச்சிருக்க கற்றாழை ஜெல்ல 1 டேபிள்ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன் அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க முல்தானி மெட்டியை ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க சோ இது கூட நம்ம ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோம் ரோஸ் வாட்டர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா இத நல்லா mix பண்ணிக்கலாம் உங்க ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருந்துச்சுனா நீங்க ரோஸ் வாட்டருக்கு பதிலா கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்த கூலான பால் கூட சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா mix ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது கண்ணு மூக்கு கழுத்து வரைக்கும் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணனும் அலோவேரா ஜெல் முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக் வந்து தி பெஸ்ட் ஃபேஸ் பேக்னு கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு உங்க ஃபேஸ் வந்து பிரைட்னஸ் கொடுக்கும் இது பாத்தீங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் எல்லாரும் வந்து இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணலாம் சோ அதிகமாக வெளிய போறவங்க கண்டிப்பா இந்த ஃபேஸ் பேக்கை வீக்லி 2 டைம்ஸ் அது அப்ளை பண்ணிக்கோங்க நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வந்து இந்த கற்றாழையை வந்து அதிகமாக பயன்படுத்துறது அவங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக்கவும் பராமரிக்கவும் பெரிதும் வந்து இந்த கற்றாழை வந்து பயன்படுது கர்ப்பிணி பெண்களுக்கு அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகு ஏற்படும் தழும்புகளை குணப்படுத்த இந்த கற்றாழை பெரிதும் பயன்படுகிறது உங்களுக்கு முடி கொட்டுற மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த கற்றாழை வந்து நம்ம முடி பிரச்சனை எல்லாத்தையும் வந்து தீர்க்க இந்த கற்றாழை ரொம்பவே பயன்படுதுங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் எப்போதும் போல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு 2 டைம்ஸ் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும்
கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. இன்னொரு நியூ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.